ஹலோ கைஸ், நான் அஸ்வின். இன்னைக்கு நம்ம வீடியோல கும்பாபிஷேகம்னா என்ன, அது பின்னாடி சயின்ஸ், அப்புறம் ஹிஸ்டரி பத்தி பார்க்க போறோம். ஜெனரலா நம்மளுக்கு கும்பாபிஷேகம்னா என்ன தெரியும், கோயில் கலசத்தை மஞ்சள் தண்ணி வச்சு அபிஷேகம் பண்றது, அப்புறம் இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க, இது பண்ணா சாமிக்கு பவர் வரும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் இதை பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா இதோட ஹிஸ்டரியை பார்க்கணும். ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்து கொஞ்ச காலத்திலேயே ஊருக்குள்ள வெள்ளம் புகுந்துருச்சு. அது மட்டும் இல்லாம சரியான மலர், இதனால மக்கள் நிறைய பேர் தங்க இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சாப்பிடறதுக்கு சாப்பாடும் இல்ல. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ரெண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை என்னவா இருந்துச்சுன்னா, சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டது சாமானிய மக்கள் மட்டும் இல்ல, படை வீரர்களும் தான். இதை சாதாரணமா பயன்படுத்திட்டு பக்கத்து நாட்டு அரசு போர் தொடுத்து வந்து இருக்க செல்வங்கள் எல்லாம் அழிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த ரெண்டு மிகப்பெரிய பிரச்சனைகளை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே மூணாவது பிரச்சனை வருது. அது என்னன்னு பார்த்தா, நீர்மட்டம் எல்லாம் குறைஞ்சப்பறம் நிலத்துல விதைக்க விதைகள் இல்லாம கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் இருந்துச்சு. இந்த மூணு பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாரும் அரசியல கூடி ஒன்னா சேர்ந்து ஆலோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப வந்து ராஜராஜ சோழன் கண்ணுல ஒரு பெயிண்டிங் படுது. அது யாரோட பெயிண்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகளோடது, பிரம்மா விஷ்ணு சிவன், இவங்களோட ஒரு பெயிண்டிங். அது என்ன டினோட் பண்ணுச்சுன்னா, இவங்க மூணு பேருக்கு நடுவில் ஒரு சின்ன காம்படிஷன் நடந்துச்சு யார் பெரியவங்க அப்படின்னு பாக்குறதுக்கு. சோ அப்ப சிவனோட திருமுடிய பார்க்க பிரம்மா வந்து பறவையா மாறியும், சிவனோட திருவடிய பார்க்க விஷ்ணு வந்து கூர்ம அவதாரம் எடுத்தும் போற மாதிரி இருந்த அந்த பெயிண்டிங் தான் அவர் பார்த்தாரு. சோ இத பார்த்தோடனே திடீர்னு அவருக்கு ஒரு ஐடியா வந்து என்ன முடிவுக்கு வந்தாருன்னா, சிவனோட திருமுடி மாதிரி 8வது உயரத்துல நம்ம வந்து கோயில் கலசத்துல தானியங்கள் எல்லாம் சேமிச்சு வச்சோம்னா வெள்ளம் மாதிரியான இயற்கை சீற்றங்கள்ல இருந்து அதை பாதுகாத்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாரு. அப்புறம் திருவடி கான்செப்ட்ல வந்து மூலவருக்கு கீழே ஒரு ஏரியா ரெடி பண்ணி அந்த இடத்துல நம்ம செல்வங்கள் எல்லாம் வச்சோம்னா பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாரு. இது மட்டும் இல்லாம அந்த கோயில சுத்தி நம்ம வந்து மணிமண்டபம் மாதிரி கட்டி வச்சோம்னா மக்கள் ஆபத்து காலங்களில் தங்குறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கறதையும் அவரு ஃபைனலைஸ் பண்ணாரு. சோ இதுதான் கோயிலோட பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐடியா. இப்ப நம்ம கும்பாபிஷேகத்துக்கு வருவோம். கும்பாபிஷேகம் ஏன் 12 இயர்ஸ் ஒன்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோயிலோட கலசத்துல நம்ம வந்து தானியங்களை நிரப்பி வச்சிருக்கோம். இந்த தானியங்களோட முளைக்கும் திறன், அதாவது ஜெர்மினேஷன் பவர், 12 இயர்ஸ்க்கு தான் இருக்கும். இதனாலதான் நம்ம 12 இயர்ஸ் ஒன்ஸ் அதை வந்து ஃபுல்லா மாத்திடுறோம். ஆல்ரெடி இருக்க கிரெயின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு புதுசா நம்ம ரீஃபில் பண்றோம். ரீஃபில் பண்ணப்பறம் நம்ம ஏன் மஞ்சள் தண்ணி வச்சு அபிஷேகம் பண்றோம் அப்படின்னா, நம்ம ரீஃபில் பண்ணும்போது நம்ம கையால தான் பண்ணுவோம். நம்ம கையில் இருக்க ஜெர்ம்ஸ் அந்த தானியங்களோட சேர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, அதனால அது கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மஞ்சள் கிட்ட ஆன்டி ஜெர்ம் ஆன்டி இன்ஃபெக்டன் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி இருக்கிறதுனால நம்ம அதை வச்சு அபிஷேகம் பண்ணும் போது அங்க இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிடும். இதனால தானியங்கள் ரொம்ப நாளைக்கு சேஃபா வச்சுக்கப்படுது. அடுத்து நம்ம கோயில் கர்ப்பகிரகத்துக்கு அடியில் இருக்க இடத்தை பத்தி பார்ப்போம். இந்த இடத்த பேசிக்கா ஒரு பேங்க் மாதிரி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. முதல்ல கொஞ்சம் செல்வத்தை உள்ள வச்சுட்டு எவ்வளவு செல்வம் வச்சிருக்காங்கிறத ஒரு செம்பு தகவலையோ இல்ல தங்க தகவலையோ எழுதிட்டு மேல மூலவரை வச்சிருக்காங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடக்கும் போது அந்த மூலவரை நகர்த்திட்டு உள்ள இருக்க செல்வத்தை பார்ப்பாங்க. வெளியில நாடு வந்து கொஞ்சம் வறுமையில பஞ்சத்துல இருந்துச்சுன்னா உள்ள இருந்து தேவைக்கேற்ப செல்வத்தை எடுத்து நாடை வந்து சீர்படுத்திடுவாங்க. அதே மாதிரியே நாடு வெளில செல்வ செழிப்போட இருந்துச்சுன்னா கொஞ்சம் செல்வத்தை உள்ள வச்சுட்டு இது எல்லாத்தையுமே எவ்வளவு எடுத்தாங்க எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து இந்த செம்பு தகடுல அப்டேட் பண்ணிட்டே இருந்துருவாங்க. பேசிக்கா அக்கௌண்ட்ஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணும் போது நாடு அப்படியே ஒரே லெவல்ல மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு. சோ இதான் உங்ககிட்ட கும்பாபிஷேகத்தை பத்தி சொல்ல நினைச்ச தகவல்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சு அந்த கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த மாதிரி வார வாரம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய்.